சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். சண்டே இதுமாதிரி கறி சாப்பிட்டு ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு தினம் பண்ணால் மிக மிக முக்கியமான நாள் இந்தியாக்கே, ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய அயோத்தியில் ராமர் கோயில் பண்ணால் திறக்கிறாரு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். அதெல்லாம் பண்ணால் ஏகப்பட்ட பேர் பண்ணால் அந்த விழாவுக்கு அழைப்பு விட்டுருக்காங்க. நம்முடைய விராட் கோலி செலிபிரிட்டி உட்பட பண்ணால் பல்வேறு செலிபிரிட்டிஸ் பண்ணால் அந்த விழாவுக்கு அழைத்தல் விட்டுருக்காங்க, ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு மாநிலங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டாங்கப்பா. ஸோ மாவட்டம்லாம் கிடையாது, மாநிலங்களே, ஓகேங்களா? தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அந்த மாதிரி பண்ணால் லீவ் ஆன்சர் விட்டுருக்காங்க, ஓகேங்களா? இப்போதைக்கு லீவ் ஆன்சர் வந்த மாநிலங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ராஜஸ்தான் இருக்கிற மாவட்டங்களில் ராஜஸ்தான் இருக்கிற மாநிலங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிக்கு அவிசா லீவ் ஆன்சர் விட்டுட்டாங்க. அண்ட் புதுச்சேரி மாநிலங்களை பார்த்தீங்கன்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிக்கு அவிசா லீவ் ஆன்சர் வந்துருச்சு. அண்ட் உத்தரப்பிரதேசம் அண்ட் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிக்கு அஃபீஸா லீவ் ஆன்சர் விட்டுட்டாங்க, ஓகேங்களா? தமிழகத்துக்கு லீவ் ஆன்சர் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நான் லீவ் ஆன்சர் வரலப்பா. கண்டிப்பாக இன்றைக்கி 3 மணிக்குள்ளேயோ 4 மணிக்குள்ளேயோ கண்டிப்பாக உங்களுக்கு லீவ் ஆன்சர் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வேணா சில ஸ்கூல்ஸில் நாளைக்கு வேணா ஆஃப் டே மட்டும் தான் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் கிடையாது, உங்களுக்கு ஆஃப்டர்நூன் மேலே தான் உங்களுக்கு ஸ்கூலே வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் லீவ் ஆன்சர் பண்ணால் விட்டுருக்காங்க, சர்க்குலாம் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு லீவ் வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு ஏதாவது லீவ் ஆன்சர் வந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, ஓகேங்களா? எந்த மாவட்டம் எந்த ஸ்கூல்ஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. இதே தொடர்ந்து பண்ணால் சிபிஎஸ்சி இருக்காங்க தெரியுமா, அது உங்களுக்கு சென்ட்ரல் போர்டு தான், ஓகேங்களா? அதனால் பார்த்தா அந்த ஸ்கூல்ஸ் மட்டும் பண்ணால் சிபிஎஸ்சி மட்டும் பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல்ஸ் மட்டும் பண்ணால் நாளைக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு லீவ் அதிகபட்சமாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். கன்ஃபார்ம் நியூஸாக கொடுத்துட்டாங்க, பட் அது இன்னும் அஃபீஷியல் நியூஸ் வரல, ஓகேங்களா? கன்ஃபார்ம் சிபிஎஸ்சிக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். தமிழகத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு பின்னால் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் இருக்கா இல்லையா அது மட்டும் மாதிரி இது வரையும் நியூஸ் நான் அஃபீஷியல் நியூஸ் வெளியே வரல. கண்டிப்பாக உங்களுக்கு வெளியே வந்தால் நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம், ஓகேங்களா? கௌதம் ப்ரோ, எனக்கு ஒரு விஷயம் புரியவேல ப்ரோ, இதுக்கெல்லாம் இதுக்கு ப்ரோ ஸ்கூலில் லீவ் வராங்க என்ன கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம், ஒரு இந்தியாவில் பண்ணால் மிகப்பெரிய ஒரு நிகழ்வுன்னே சொல்லலாம். நம்முடைய அயோத்தி ராமர் கோயில் பண்ணால் கிட்டத்தட்ட பண்ணால் 500 வருஷம் பண்ணால் திறக்கிறது பண்ணால் திறக்கவே விடலை, இப்போ தான் பண்ணால் திறக்கிறாங்க, ஓகேங்களா? அதனால் பண்ணால் மிகப்பெரிய விழாவை கொண்டாடப்படுகிறது. நம்முடைய பிரதமர் மோடி தான் பண்ணால் அதை திறக்கிறார், ஓகேங்களா? அதுக்காக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் பண்ணால் நம்முடைய எல்லா மாநிலங்களோட முதலமைச்சரும் பண்ணால் அது பண்ணால் வருகை தர போகிறாங்க. அண்டு பண்ணால் விராட் கோலி உட்பட எவ்வளோ பெரிய அவரும் பண்ணால் போயிருக்காரு. அண்டு நம்முடைய மாநிலங்கள்லேருந்து ஆக்டர்ஸ் நடிகைகள் எல்லாமே பண்ணால் அந்த விழாவுக்கு பண்ணால் ஸோ வருகை தர போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் அது நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு விடுமுறையை பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் புதுச்சேரி அண்டு ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த மாதிரி கர்நாடகா இந்த மாதிரி ஏகப்பட்ட மாநிலங்களில் நாளைக்கு அஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொது விடுமுறை விட்டாங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்முடைய தமிழகத்திலையும் லீவ் வருமா இதுவரையும் அஃபீஷியல் நியூஸ் வரல. ஸோ கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் அதுக்குன்னு சொன்னால் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. நாளிலேருந்து பண்ணால் உங்களுக்கு செகண்ட் டிவிஷன் அண்ட் ப்ராக்டிக்கல் மாடல் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருந்துட்டுருக்கு, அதை நீங்கள் எப்பயும் போல கண்டினியூ பண்ணி படிக்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? இதே தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த டென்த்தில் வந்து டுவெல்த்துக்கான பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பண்ணால் நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு அடுத்தது வந்துட்டே இருக்கும்பா. டுவெல்த்துக்கு பண்ணால் இன்னும் சரியாக 38 டேஸாக இருந்துட்டு இருக்கு, டென்த்துக்கு பண்ணால் 68 டேஸாக இருக்குப்பா. ஸோ நல்லபடியாக நீங்கள் படிங்க, ஆல் தி பெஸ்ட். இதுக்கு அடுத்தபடியாக 6th, 7th, 8th, 9th எல்லாம் இம்பார்ட்டன் அப்லோட் பண்ண மாட்டீங்களா என்று கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம்ப்பா. இப்போதைக்கு உங்களுக்கு இப்போ தான் லெசன் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணால் ஒரு ப்ராஜெக்டும் கிடையாது, உங்களுக்கு எக்ஸாம் டைமில் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? டோன்ட் வரி, 6th தனியாக, 8th தனியாக, 9th தனியாக, 10th தனியாக, 11th தனியாக, 12th தனியாக எல்லாத்துக்குமே காமனாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன், ஓகேங்களா? அண்ட் மை டியர் 10th 11th 12th சேனல் செல்லக்கூடிய என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரி மெடிடேஷன் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு இதுமாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக எல்லா டவுட்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் நம்முடைய சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கப்பா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. எஜுகேஷன் சம்பவம் எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட். வீடியோ எதாவது லேர்ன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.